தமிழ் ஜூனியர் நவம்பர் 1980 கெட் ரெடி 10 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் ஸ்டார்ட். பெரியோர்களே, அருமை நண்பர்களே, வளரும் தமிழகம் என்ற தலைப்பில் பேசுமாறு வானொலி நிலையத்தார் என்னை கேட்டு கொண்டுள்ளார்கள். தமிழகம் வளருகிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த தலைப்பு தரப்பட்டுள்ளது. இதில் எனக்கு ஐயமுண்டு. தமிழகம் முன்னேறுகிறது என்பதில் ஓரளவு தான் உண்மை இருக்கிறது. ஆழ்ந்து சிந்தித்தால் குறைபாடுகள் நமக்கு புலனாகும். ஒரு பகுதி மக்களின் முன்னேற்றம் நாட்டின் முன்னேற்றம் ஆகிவிடாது. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு நேரங்கூட வயிறார உண்ண முடியாத நிலையில் இருப்பவர்கள். இவர்கள் தொகை வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று அவர்கள்தான் பெரும்பான்மையினர். தமிழகம் உண்மையிலேயே வளருகிறதென்றால் வறியவர்களின் தொகை வளருவது தடுக்கப்பட வேண்டும். அந்த தொகை குறைய ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழகம் வளருகிறது என்று பொருள். நாம் போடும் திட்டங்கள் பெரும்பான்மை மக்களுக்கு நன்மை பயக்க கூடியவையாக பொருளாதார ரீதியில் அவர்களது வளர்ச்சிக்கு வழிகோலுவதாக அமைய வேண்டும். அதற்கு பல்வேறு துறைகளில் எடுக்கப்படும் முன்னேற்ற நடவடிக்கைகளுக்கு ஏற்றபடி கல்வித்துறை பணியாற்ற வேண்டும். சமூக மாறுதல்களுக்கு முன்னேற்ற நடவடிக்கைகளுக்கு உதவும் சாதனங்களில் கல்வி மிகவும் வலிமை வாய்ந்த ஒன்றாகும். கல்வி, கலை, கலாச்சார துறைகளில் எடுக்கப்படும் முற்போக்கு நடவடிக்கைகளின் மூலம் தமிழ் சமுதாயத்தை வலிமை வாய்ந்ததாக ஆக்க முடியும். நாம் செய்கின்ற நல்ல காரியங்களின் பயனை பெரும்பான்மையான மக்கள் அடைய வேண்டுமென்று உண்மையிலேயே நாம் விரும்பினால் அவர்களை எழுத்தறிவற்றவர்களாக வைத்து கொண்டிருப்பது நியாயமல்ல, முறையுமல்ல. அவர்களது அறிவு கண்ணை திறந்துவிட வேண்டும். முதியோர் கல்வி என்பது எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி செயல்படுத்த வேண்டிய ஒரு திட்டமாகும். இதற்காக தமிழக அரசு தனி குழுவை நியமித்து சிறப்பான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறது. பல்வேறு பொது சேவை அமைப்புகள் பங்கு கொள்ள தக்க அளவில் திட்டங்கள் வகுக்கப்படும். ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இப்புனித இயக்கத்தில் பங்கு கொண்டு மிக சிறந்த நாட்டு
பணியாற்ற முன் வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கிருக்கிறது. எல்லோரும் எழுத படிக்க தெரிந்தவர்கள் என்ற நிலைமை முன்னேற்றத்தை வேகப்படுத்தி திட்டங்கள் வெற்றி அடைய செய்யும். சென்னை தியாகராய நகர் திருமலை சாலையிலுள்ள உயர்நிலை பள்ளி மாணவர் சங்க தலைவர் சாரதியிடமிருந்து சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு 10/1/1979 நாளிட்ட கடிதம். அன்புடையேன், நான் ஒரு முக்கிய பிரச்சனை குறித்து தங்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். எங்கள் பள்ளியின் பக்கத்திலுள்ள காளி மனையும் அதை சுற்றியுள்ள இடமும் சமமாக இன்றி பள்ளமும் மேடுமாக இருப்பதால் மழை நாட்களில் நீர் தேங்கி ஈ கொசுக்கள் உற்பத்திக்கு வழி செய்கிறது. விடுதியிலுள்ள மாணவர்களுக்கு இரவு நேரங்களில் கொசுக்களின் தொல்லை தாங்க முடியவில்லை. எவ்வளவுதான் தடுப்பு வழிகள் மேற்கொண்டாலும் அவற்றை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவை மலேரியா போன்ற கொடிய நோய்களை பரப்பக்கூடியவை என்பது தங்களுக்கு தெரிந்ததே. அவற்றை கட்டுப்படுத்தாவிடில் அவை பரப்பக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துவது கடினம். தங்கள் உண்மையுள்ள ஸ்டாஃப்.